நெல்லை சிவா. யார் இந்த நெல்லை சிவா? நெல்லை சிவா என்ற திரைப்பெயரால் நன்கு அறியப்பட்ட சிவநாதன் சண்முகவேலன் ராமமூர்த்தி என்பவர் ஒரு நகைச்சுவை நடிகர் மற்றும் துணை நடிகர் ஆவார். இவர் முக்கியமாக தமிழக திரைப்பட துறையில் பணியாற்றுகிறார். இவர் பெரும்பாலும் நகைச்சுவை காட்சிகளில் நடிக்கிறார். நகைச்சுவை நடிகர் வடிவேலுடனான நகைச்சுவை காட்சிகளில் ஒன்றாக கண்ணும் கண்ணும் படத்தில் உள்ளது. மகாபிரபு, வெற்றி கொடிகட்டு, கண்ணும் கண்ணும் போன்ற பிரபல திரைப்படங்களில் இவர் பணியாற்றியுள்ளார். திரைப்படங்களில் இவர் முற்றிலும் நெல்லை வட்டார வழக்கில் பேசும் வழக்கமுடையவர். இது இவரை மற்ற துணை நடிகர்களிடமிருந்து தனித்துவமாக காட்டுகிறது. இவர் தனது வாழ்க்கையில் 500 மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். இவரது முதல் படம் 1985 வெளியான ஆண்பாவமாகும். நெல்லை சிவா ஜனவரி 16, 1952 அன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள வேப்பிலையன்குளம் என்ற சிறிய கிராமத்தில் பிறந்தார். சிவாசி கணேசனின் தீவிர ரசிகரான இருந்த இவர் திரைப்படங்களில் நடிப்பதற்காக சென்னை வந்தார். அந்த நேரத்தில் நடிப்பு வாய்ப்புகளை தேடியபடி இருந்த நடிகர்களான மன்சூர் அலிகான் மற்றும் போண்டாமணி ஆகியோரை சந்தித்து நல்ல நட்பை பெற்றார். சென்னை தொலைக்காட்சியின் தொடர்களிலும் நடித்து புகழ் பெற்றார். அப்போதைய பிரபல நடிகர் நாகேஷுடன் இணைந்து தனது திரைப்பட வாழ்க்கையையும் தொடங்கினார். நாகேஷ் இவரது திருநெல்வேலி வட்டார மொழியை படப்பிடிப்பு தளத்தில் பாராட்டி அதை நகைச்சுவைக்கு பயன்படுத்தி கொள்ள ஊக்குவித்தார். 1985 பாண்டியராஜன் இயக்கிய ஆண்பாவம் திரைப்படத்தில் இவர் அறிமுகமானார். பின்னர் சிறிய வேடங்களில் நடித்து வந்தார். 1990களில் பிற்பகுதியில் இவர் ஒரு நகைச்சுவை நடிகராக தனது தொழில் வாழ்க்கையை தொடங்கினார். வெற்றி கடிவெட்டு என்ற படத்தில் தேநீர் கடை உரிமையாளராக நடித்தார். இத்திரைப்படத்திற்கு பின்னர் மெல்ல மெல்ல சாமி, அன்பே சிவம், திருப்பாச்சி, கிரீடம் போன்ற பெரிய திரைப்படங்களை நடிக்கும் அளவுக்கு முன்னேற்றம் பெற்றார். மேலும் இவர் 2000களில் வடிவேலு மற்றும் விவேக் ஆகியோருடன் படங்களில் நடித்தார். நடிகர் வடிவேலுடன் நடித்த திரைப்படங்களில் இவரது நகைச்சுவை வேடங்களுக்காக இவர் மிகவும் பிரபலமானவர். 2020 விஜய் தொலைக்காட்சியில் பாண்டியன் ஸ்டோர் போன்ற தமிழ் தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து வருகிறார். மேலும் இவர் மாமா மாப்பிள்ளையிலும் கலந்து கொண்டுள்ளார். தற்பொழுது 2021 மே 11 அன்று இயற்கை எழுதினார். இவரது இறப்பு தமிழ் சினிமா வட்டாரங்களிடையே மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்தனை வருடங்களாக தான் நடித்த தமிழ் சினிமா மூலம் தமிழக மக்களை சிரிக்க வைத்த இவருக்காக நாமும் அஞ்சலியை செலுத்துவோம்.